வணக்கம் ஜெயஹிந்த். இன்றைக்கி நம்ம சேனலில் மிக முக்கியமாக ஒரு சமூக பிரச்சனை எல்லாருமே கமெண்ட்ஸில் போட்டிருந்தா சொல்லி நம்ம டீமில் சொல்லியிருந்தாங்க. ஜென்ரலாக இந்த டாபிக்ஸ் நம்ம சேனலில் பேச மாட்டோம், பட் இது ஒரு பெரிய ஒரு துரதிருஷ்டமான ஒரு இது. இதுக்கு பின்னாடி என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத வெறும் அரசியலாக மட்டும் பார்க்காம இந்த சமூக பிரச்சனையாக பார்க்கும்போது நமக்கு நிறைய விஷயம் புரியும். நான் சொல்ல வர விஷயம் சில பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம், பட் அதை உள்ளே இருக்கக்கூடிய ஃபேக்டை எமோஷன்ஸை கொஞ்சம் வெளியில் வச்சுட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபேக்ட் பேஸ்டாக அதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனை என்ன அப்படின்றது புரியும். ஸோ நமக்கே தெரியும், கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் அந்த இடத்துல கள்ளச்சாராயம் குடித்து கிட்டத்தட்ட ஒரு 47 பேர் இறந்துருக்கிறாங்க அப்படின்ற லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய இந்த காணொலி பதிவு செய்யும் போது வரக்கூடிய செய்தி இந்து நாளையிலேருந்து வருது. 117 பேர் ட்ரீட்மெண்ட்டை போயிட்டுருக்காங்க, அதில் 130 பேர் கவலைக்கிடமாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். ரொம்ப ரொம்ப ஒரு துரதிருஷ்டமான, ரொம்பவும் ஒரு வருந்தத்தக்க ஒரு நிகழ்வு இது. ரொம்ப மனசை கஷ்டப்படுத்தக்கூடிய நிகழ்வு இது. இறந்தவங்க அனைவருமே பார்த்திங்கன்னா வறுமைக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள், பாமர மக்கள், தாழ்த்தப்பட்ட இன மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க வந்து ஒரு தினக்கூலிகளாக போய் வேலை செஞ்சு அந்த காசில் தங்களுடைய வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சராசரி வருமானம் இருக்கவங்களோட கீழே இருக்கக்கூடிய மக்கள், கீழ்த்தட்டு மக்கள். அவங்க பொருளாதார ரீதியாக அங்கே இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும் பொழுது அந்த குடும்பம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி நினச்சி கூட பார்க்க முடியல. கிட்டத்தட்ட ஒரு 3 குழந்தைகள் வந்து இரு பெற்றோர்களையுமே இறந்துருக்கக்கூடிய செய்திகளாக வருது. நீ அந்த குழந்தையுடைய எதிர்காலம் என்ன ஆகும், அவங்க எப்படி வளருவாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிட்டரலாக நெஞ்சே பதபதிக்குது. அந்த இருந்த ஒரு நிருபர் ஜேர்னலிஸ்ட் ஃப்ரெண்டு சொன்னார், கிட்டத்தட்ட அந்த ஊரில் 30 அடிக்கு ஒரு டெட் பாடி வச்சு அவங்க வந்து ஒரு இளவு வீடுன்னு நம்ம சொல்லுவாங்க, அந்த மாதிரியான ஒரு துக்க நிகழ்வு வந்து நடந்துகிட்டு இருக்கு. சத்தியமாக இது வந்து தாங்கவே முடியாத ஒரு விஷயம். இது எல்லையில் எதிரிகள்கிட்ட சண்டை போடும்போது 40 உயிர்கள் போனபோது நம்ம நாடே பதவி வச்சுது. இது நம்ம நாட்டுக்குள்ளே தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாவட்டத்தில், அதுவுமே ரொம்ப இது வந்து கிராமத்தில் எங்கேயோ நடந்திருந்தால் பரவாயில்ல. இந்த குறிப்பிட்ட இடம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு 200-250 மீட்டர் தூரத்துலையும், அங்கே இருக்கக்கூடிய கோர்ட் காம்ப்ளெக்ஸ்லேருந்து ஒரு 300-400 மீட்டர் தூரத்துலையும் இருக்கிறதால தான் பத்திரிகை செய்திகள் வந்து சொல்லுது. ஸோ இது எப்படி நடந்தது, இது என்ன மாதிரியான ஒரு நியூஸை கொடுக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமான ஒரு நிகழ்வு இது. நிறையா பேர் இதுக்கு ஆன்சரபிளாக இருக்கிறாங்க, இதுக்கான அக்கௌண்டபிலிட்டி வேணும். ஸோ அரசாங்கம் இப்போ இருக்கக்கூடிய மாநில அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய் காம்பன்சேஷன் கொடுத்துருக்குறாங்க இறந்தவங்களுக்கு, குடும்பங்களுக்கு 50,000 ரூபாய் வந்து காம்பன்சேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கவங்களுக்கு ஒரு 4-5 மாவட்ட டாக்டர்ஸ் எல்லாருமே, ஸ்பெஷலிஸ்ட் எல்லாமே அங்கே கொண்டு போயிருக்காங்க. ஸோ மருத்துவ உதவிகள் அப்படின்றது போயிட்டுருக்கு. அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட எஸ்பியை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, மாவட்ட கலெக்டரை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க. அதன் பிறகு இந்த மது விலக்கு ஒழிப்பு அப்படின்னு சொல்லி மது விலக்குத்துறை அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸைஸ் ப்ரொஹிபிஷன் டிபார்ட்மெண்ட்டோடைய ஏடிஎஸ்பியை, ஏடிஜிபியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க. சிபிசிஐடி என்கொயரிக்கு வந்து உத்தரவிட்டிருக்கிறாங்க. அதன் பிறகு வந்து ஒரு நபர் கமிட்டி வந்து போட்டிருக்காங்க. ஸோ அரசாங்கம் தரப்புலேருந்து எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் வந்து இது. எதிர்கட்சி தரப்பில் பார்த்தீங்கன்னா அநேகமாக எல்லா எதிர்கட்சி தலைவர்களுமே அங்கே போய் நேரடியாக போய் விசிட் பண்ணியிருக்கிறாங்க. பிஜேபியோட மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் போனதை பார்த்தோம், அவர் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சார். ஒரு 1 லட்சம் ரூபா காம்பன்சேஷன் அப்படின்றத வந்து இது பண்ணியிருக்கிறாரு. அவர் வந்து இந்த கன்சர்ன் மினிஸ்டர் ரிசைன் பண்ணணும் அக்கௌண்டபிலிட்டியோட அப்படின்ற இதை வந்து வைக்கிறாரு. ரெண்டாவது ஏடிஎம்கே, அவங்க எடப்பாடி அவர்கள் போய் அவங்களும் பார்த்துட்டு அவர் கண்கணங்களெல்லாம் பார்த்தோம், அவர் வந்து முதலமைச்சரை ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏடிஎம்கே அவங்க தரப்பில் கோர்ட்டில் போய் இது சிபிஐ என்கொயரி வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் வந்து மூவ் பண்ணியிருக்காங்க. மிச்ச தலைவர்கள், புதுசாக அரசியலுக்கு வர விரும்பக்கூடிய நடிகர்கள், அவங்களும் நடிகர் விஜய் அவர்களும் போய் பார்த்துறங்கன்றதை பார்த்தோம். ஸோ இது ஏன் அப்படின்னா ஒரு மேஜர் அட்டென்ஷன் இதில் போகுது அப்படின்றத பார்த்தோம். ஸோ போன வருடம் 2023 இதே மாதிரியான நிகழ்வு செங்கல்பட்டுக்கு அருகே நடந்ததை நம்ம பார்த்தோம். அப்பையும் சிபிசிஐடி விசாரணை போடப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு இந்த மெத்தனால் அப்படின்னு சொல்லக்கூடிய எரிசாராயத்தில் மிக்ஸ் பண்ணுறாங்க, அந்த சோர்ஸ் யாருன்னு நாங்கள் சேஸ் பண்ணுவோம், இது யார் கொடுத்தாங்கன்றத பார்த்து இது பண்ணுவாங்க. அதன் பிறகு வழக்கம் போல் ஒரு பெரிய செய்திகள் எதுவுமே வந்து வரலை. இப்போது வாதம், இதுக்கான எதிர்ப்பு எல்லாத்தையுமே பார்க்குறோம், ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் எல்லாமே இருக்கும். ஸோ ஒரு சில விஷயத்தை வந்து நம்ம வந்து டிசெக்ட் பண்ணி பேசலாம். அதாவது நீங்கள் இந்த 2022 வரைக்கும் மணிப்பூரில் ஆரம்பித்து உலகம் வெப்பமயமாக்கல் வரைக்கும், கிளைமேட் சேஞ்ச் வரைக்கும்
அதே மாதிரி ஹமாஸ் பிரச்சனைகள் ஆரம்பித்து எங்கே இந்த சைடு இருக்கக்கூடிய ஜப்பான் வரைக்கும் பேசக்கூடிய இந்த இன்ஃப்ளூயன்சஸ், ஸோ கால்ட் இன்ஃப்ளூயன்சஸ், திரைப்பட நடிகர்கள், இந்த முழு நேர போராளிகள், அவங்கக்கிட்ட எனக்கு இன்றைக்கும் புரியல அவங்களுக்கு எங்கேருந்து வருமானம் வருது, அவங்க குடும்பம்லாம் எப்படி நடக்குதுன்ட்டு 24/7 அவங்க போராட்டத்தில் தான் இருப்பாங்க. இந்த பாட்டு பாடி, டான்ஸ் ஆடி, இந்த தெருக்கூத்துன்னு சொல்லக்கூடிய கலையெல்லாம் வச்சு பாடினவங்க, இவங்க யாருமே இன்றைக்கி வந்து காணோம். இவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து மக்கள் மேலே இருந்துச்சுன்னா இருக்குது, அவங்கள தான், அதனால தான் நம்ம இன்ஃப்ளூயன்சஸ்ன்னு கூப்பிடுவோம். அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு வந்து அழுத்தமாக அது பதியுது, அதை உண்மைன்னு நம்புகிறவங்களும் வந்து இருக்கிறாங்க. ஸோ இப்போது இந்த அவுட்ரேஜ், இறந்தது ஒரு 47 பேர் அப்படின்றது, அது உயிர், அது எப்படி யார் அப்படின்றதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் கண்டனம் தெரிவிக்கிறோன்னா, ஒன்று நான் பப்ளிக் லைஃப்பில் இருக்கேன், நான் சோஷியலாக ஆக்டிவாக இருக்கேன் அப்படின்னா நான் எல்லாத்துக்கும் கண்டனம் தெரிவிக்கணும். இல்லை அப்படின்ற போது நான் வந்து ஒரு பார்வையாளராக செய்தியை படிச்சுட்டு என்னால் முடிஞ்ச ஒரு ஆதங்கத்தை தெரிவிச்சுட்டு நம்ம தாண்டி போகலாம். ஆனால் இந்த மொத்த கேங்குமே வந்து இப்போ ஆப்சண்ட். நிறையா ஆக்டர்ஸ் அவங்க பேரெல்லாம் சொல்லி அவங்க பாப்புலாரிட்டி இன்னும் நான் இன்க்ரீஸ் பண்ண விரும்பலை. இவங்கெல்லாம் வந்து பேசினவங்க, அதாவது கோயில் கட்டுறதுக்கு பதிலாக நம்ம ஹாஸ்பிட்டல் கட்டலான்லாம் சொல்லி பெரிய இந்த கருத்தெல்லாம் பேசினவங்கெல்லாம் இன்றைக்கி டோட்டலாக ஆளே காணும், எங்கேயும் எங்கேயுமே தெரில. ஸோ இதில் கிளியர் கட்டாக புரியறது என்ன அப்படின்னா, இவங்க எல்லாருமே ஒரு அஜெண்டா பேஸ் பண்ணி தான் இருக்காங்க. ஸோ குறிப்பிட்ட சில உயிர்களுக்கு இவங்க குரல் கொடுப்பாங்க, குறிப்பிட்ட சில இடத்துக்கு வந்து இவங்க குரல் கொடுக்க மாட்டாங்க அப்படின்றதான் இது தெளிவான அஜெண்டா. ஸோ இவங்களுமே, இவங்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. அரசியல்வாதிகள் கண்டிப்பாக இப்போது ஒரு ஆளுங்கட்சி இருக்குது, அவங்களோட தொலைக்காட்சியில் வந்து ஆளுங்கட்சிக்கு எதிரான விஷயங்கள் நிச்சயமாக காமிக்க மாட்டாங்க, அது ஒரு நடைமுறையாக தான் நம்ம இத்தனை வருஷமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சஸ் நான் நியூட்ரல், எனக்கு சமூக அக்கறை இருக்குதுன்னு சொல்லக்கூடியவங்கெல்லாம் இதில் வந்து மௌனமாக இருக்கிறது கிளியர் கட்டாக, அவங்க எல்லாமே அந்த குறிப்பிட்ட கட்சிக்கு தான் ஆதரவாக மட்டும்தான் பேசுவாங்க, அந்த கட்சிக்கு எதிராக சில விஷயங்கள் வரும்போது பேச மாட்டாங்க அப்படின்றது அப்படியே கிளியர் கட்டாக வந்து நிரூபணமாகுது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது, இந்த பிரச்சனை ஏன் நடக்குது, பல செய்திகள் வருது, பல இது வருது. நேற்று கூட ஒரு இதில் பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இது ஃப்ளேவரெல்லாம் கலந்து கூட விற்கிறாங்க, ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர்லாம் கலந்து கூட விற்கிறாங்கன்ட்டு. சேலமில் வந்து பார்த்தீங்கன்னா பைக்கில் எடுத்துகிட்டு டோர் டெலிவரி கொடுக்கக்கூடிய அந்த இதெல்லாம் வந்து வீடியோஸ் எல்லாமே வருது. ஸோ அடிப்படையாக ஒரு மாவட்டத்தோடைய காவல் நிலையம் மற்றும் நீதிமன்றத்துக்கு ஒர 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இது அவங்களுக்கு தெரியாமல் விற்க முடியுமா அப்படின்னா, இந்த கேள்விக்கு நீங்களே பதில் எடுத்துக்கங்க, உங்களுக்கே தெரியும். அப்போது இது ஒரு நெக்ஸஸாக கண்டினியூ ஆகுது. இந்த பழைய படங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குறிப்பிட்ட சில காவல்துறையினர் வந்து இதை விட அவேராக இருப்பாங்க. லோக்கலில் இருக்கக்கூடிய பொலிட்டீஷியன்ஸு, அதை ஆளுங்கட்சி எதிர்கட்சியெல்லாம் விட்டுருங்க, எல்லா பொலிட்டீஷியன்ஸும் நான் சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ ஒரு பொலிட்டீஷியன்னு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி சட்டவிரோத செயலில் ஈடுபடுறவங்க, இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நெக்ஸஸை பீட் பண்ணுறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ ஒரு மாநில எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒரு எஸ்பியாக அவர் அவ்வளோ பெரிய மாவட்டத்தில் ஒரு ஒரு இடமா அவரால் போய் கண்ட்ரோல் பண்ண முடியுமானா, முடியாது. ஸோ அவருக்கு கீழே சேனல்ஸ் இருக்குது, டிஎஸ்பி இருக்கிற 2-3 டிஎஸ்பிஸ் இருப்பாங்க, அவருக்கு ஐஎஸ்ன்னு சொல்லி தனியாக ஒரு உளவு பிரிவு இருக்கும், அதன் பிறகு டிஎஸ்பிஸ் கீழே வந்து ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர்ஸ் இருப்பாங்க, இன்ஸ்பெக்டர்ஸ் கீழே எஸ்ஐ, ஏடு, இந்த மாதிரியான கான்ஸ்டபிள் வரைக்கும் ஒரு போலீஸ் ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஃப்ளோ ஆஃப் இன்ஃபர்மேஷன், யார் எங்கே அப்படின்றது அவங்க கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்டு. ஒரு காவல் நிலையத்துக்கு போனீங்கன்னா, இதெல்லாம் வந்து மோசமான ஏரியா, இந்த ஏரியாலாம் கன்சர்ன் இருக்குது, எத்தனை கொலைகள் நடந்திருக்கு, எத்தனை குற்றங்கள் நடந்திருக்குன்னு சொல்லி ஒரு போர்டு போட்டு, டேஷ் போர்டு போட்டு மெயின்டைன் பண்ணுவாங்க. இன்றைக்கி எல்லாமே டிஜிட்டலாக இருக்குது. ஸோ ஒரு காவல்துறை அதிகாரியை மட்டும் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால இது மாறிடுமானால், நிச்சயமாக அது மாறுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இந்த நெக்ஸஸ் பிரேக் ஆகிற வரைக்கும் இதில் எதுவுமே நடக்க போகிறது இல்லை அப்படின்றது தான் நிதர்சனமான ஒரு ப்ராக்டிக்கலாக பார்க்கக்கூடியவங்களுக்கு தெரியும். இப்போது இதில் இன்வால்வ் ஆன 3 பேர், கோவிந்த்ராஜ், தாமோதரன் மற்றும் விஜயா, இவங்க 3 பேர் தான் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. கோவிந்த்ராஜ் வந்து கண்ணுக்குட்டி அப்படின்ற ஒரு நிக்நேமு. இப்போ கோவிந்த்ராஜை போய் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, இந்த சேல் பண்ணக்கூடிய, நான் பேசின ஒரு ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி என்ன சொன்னார்னா, இந்த முகமாக போய் சேல் காய்ச்சறது ஒருத்தங்க, இதை பின்னாடி நடத்துறது ஒருத்தங்க, நல்லா கவனிங்க, நடத்துறது வேறு, நடத்தவங்களுக்கும் காய்ச்சறவங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, நடத்துகிறவங்க வேறு, இதை காய்ச்சறவங்க வேறு, இதை கொண்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அந்த வருமானத்தை எடுத்துகிட்டு வரவங்க வேறு. ஸோ 3 சேனல்ஸ் இருக்குது இதில். இப்போது இந்த 3 பேர் பிடித்து பிடிபட்டதில் அவங்க அவர் வந்து என்ன சொன்னார்னா, ஜென்ரலாக இந்த ஃபேஸாக இருக்கக்கூடியவங்க எல்லாமே
வயசானவங்களாம் இருப்பாங்க, இல்லை சிறுவர்களை யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டு இடத்துலையுமே நீங்கள் வந்து போலீஸ் வந்து அவங்களுடைய ஒரு ஹார்ட் வே ஆஃப் என்கொயரி உள்ள அடிச்சு கடிச்செல்லாம் பேசுறதெல்லாம் அவங்களால பண்ண முடியாது. எக்ஸாக்டாக அதான் இங்கே நடந்திருக்கு. கோவிந்தராஜ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பைபாஸ் சர்ஜரி ஏற்கனவே பண்ணியிருக்கிறாங்க. தாமோதரன் அப்படின்றவர் ஒரு மாற்றுத்திறனாளி, விஜயா அப்படின்றவங்க பெண். இவங்க மூணு பேர் தான் இப்போ வந்து கள்ளக்குறிச்சியோட நீதிமன்றத்தில் 15 நாள் ரிமாண்ட் வந்து பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ அடுத்த நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊரலெல்லாம் சாரைய ஊரலெல்லாம் போய் உடச்சி அந்த பேரலெல்லாம் உடச்சி இவ்வளோ டெஸ்ட்ராய்டு. பேரலை உடைக்கிறதுனால மட்டும் இதை வந்து தடுத்துட முடியுமானா, நிதர்சனமே கிடையாது. புது பேரல் போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது, ஒன்றும் கிடையாது. இந்த ஊரல் எடுத்து போட்டு இதெல்லாம் பெரிய பண்ணுறதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. இதற்கு பின்னாடி இயக்குறது யாரு, இந்த லாபத்தை பார்க்கறது யாரு, அவங்க அவங்க கூட லிங்க் இருக்கவங்க எல்லாமே அக்கௌண்டபிள் ஆகாத வரைக்கும் இது எந்த அரசு எதெல்லாம் விட்டுருங்க, இது வந்து மாறுறதுக்கான வாய்ப்பு 1% கூட கிடையாது. இப்போ தமிழ்நாடு முழுக்க உத்தரவு பிறந்திருக்கும், எங்கெங்கெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் பிடிச்சி இல்லை அரெஸ்ட் பண்ணுங்க, எல்லாத்தையும் உடச்சி காலி பண்ணுங்கன்ட்டு. 1 மாதம் கழித்து நான் மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்தது ஒரு திரைப்பட நடிகை வந்து ஒரு கிசுகிசு சொன்னாங்க, இந்த சொன்னாங்க, பிக் பாஸ், குக் வித் கோமாளி, நமக்கு 100 விஷயம் இருக்கு. நம்ம மைண்டை என்கேஜ் பண்ணுறதுக்கு இன்னைக்கு ஒரு ஒரு இந்த இதில் பார்த்தீங்கன்னா 100 விஷயம் இருக்கு. தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து என்கேஜ் ஆகும். அதன் பிறகு திரும்ப இது மாதிரி ஏதாவது ஏதாவது ஒரு துரதிருஷ்டமாக ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா திரும்ப நம்ம அதை பற்றி பேசுவோம். இதே தான் சைக்கிளாக போயிட்டு இருக்கு. மக்களுடைய அந்த இதுவுமே அப்படி தான், ப்ரையாரிட்டிஸுமே அப்படி தான் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். இப்போது நீங்கள் வேறு மாநிலங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். இப்போது மது விலக்கு ஃபுல்லாக இருக்கக்கூடிய, மதுவே குடிக்கவே முடியாதுன்ற மாநிலங்கள் 2 முக்கியமான மாநிலங்கள் இருக்குது. ஒன்று குஜராத், இன்னொன்று வந்து பீகார். பீகாரில் நிதிஷ்குமார் அவர்கள் 5 வருஷம் முன்னாடி இந்த இது பண்ணார். ஸோ திடீர்னு நீங்கள் மது விளக்கு கொண்டு வந்தீங்கன்னா அதில் அடிமையாகி இருக்கிறவங்க ஏதாவது பண்ணி இது பண்ணணும்னு பார்ப்பாங்க. ஸோ நான் எனக்கு தெரியும், எனக்கு பீகார் நல்லா தெரியும். பீகாரில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரெயின் அது அப்படியே பார்த்தீங்கன்னா யூபிக்கு போயிட்டு திரும்ப வரும், ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் ஒன்று. இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா யூபிக்கு போயிட்டு அந்த இது பண்ணிட்டு அட்லீஸ்ட் வீக்கெண்டாவது போயிட்டு ஃபுல்லாக குடிச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஒன்று ட்ரெயினில் படுத்துட்டு இந்த பக்கம் வருவாங்க. ஸோ உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் மது விலக்கு இல்லாத போது இந்த இடத்துல என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த கள்ளச்சாரம் இல்லிசிட் லிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம் வரும். ஸோ குஜராத்தில் இந்த மாதிரி நிறையான மரணங்கள் நடந்திருக்கு. ஏன்னா அதில் அடிக்ட் ஆனவங்களுக்கு அது தேவை. நீங்கள் சடனாக நாளைக்கு போய் இதை போய் நிறுத்துங்க அப்படின்னா உங்களால் முடியாது. அப்போது பீகார்லேயுமே இந்த மாதிரியான கேஸ் நிறைய நடந்துச்சு. ஆனால் அவங்க முதல்வர் என்ன சொன்னாருன்னா இந்த மாதிரி குடிச்சிட்டு சாகிறவங்களுக்கு நான் எந்த விதமான நிவாரணமும் கொடுக்க மாட்டேன், குடிச்சிட்டு குடிக்கக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லி சட்டம் போட்டிருக்கோம். அதை மீறி நீங்கள் குடிச்சிங்கன்னா அதுக்கெல்லாம் உங்களுக்கு குடிச்சிட்டு நீங்கள் இறந்தீங்கன்னா அதுக்கெலாம் வந்து இது பண்ண முடியாதுன்னு சொல்லி அவர் ஒரு கடுமையான இது எடுத்தார். அந்த எஃபர்ட்டோட ஒரு இது பார்த்தீங்கன்னா ஒரு 6 வருஷத்தில் பீகாரில் டொமஸ்டிக் வயலன்ஸ், பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய கொடுமை, குடிச்சிட்டு வந்து வீட்டில் அடிக்கிறாங்க, இந்த மாதிரியான பிரச்சனைகள் கணிசமான அளவுக்கு வந்து பீகாரில் குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த தனிநபர் வருமானம் இருப்பு அந்த ஒரு 500 ரூபா சம்பாரித்து அதில் குடிக்க வழி இல்லை அப்படின்ற போது அந்த பணத்தை வேறு எங்கேயாவது செலவு பண்ணவங்களும் சேர்த்து வைப்பாங்க, அது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அவருக்கு பொலிட்டிக்கலாக அவர் காணாமல் போய்வாருன்னு சொல்லும்போது பொலிட்டிக்கலாக இந்த தேர்தலில் பெண்களுடைய ஒரு பேர் ஆதரவு வந்து அவருக்கு கிடச்சிது. அதனால தான் வந்து பீகாரில் பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் ஒரு 31 சீட்டு வந்து ஜெயிச்சிருக்கிறார். குஜராத் எடுத்திங்கன்னா அந்த மாநிலத்தில் முதலிருந்தே மது விலக்கு இருக்குது. ஸோ குஜராத்லேருந்து தமன் தெய்வு போவாங்க, சில்வாசா போவாங்க, பாம்பேக்கு வருவாங்க, காசர்காவங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க. இல்லாதவங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்லையோர மாவட்டங்களில் இந்த மாதிரியான இதை எடுத்துகிட்டு வந்து மிக்ஸ் பண்ணுறது இது பண்ணுறதுனோ அங்கேயும் இந்த மாதிரியான ஒரு அடிக்கடி இது இருக்கும். ஸோ அதை நம்ம கம்பேர் பண்ணுறது வந்து கண்டிப்பாக கரெக்டாக இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நம்ம மாநிலத்தோட டைனமிக்ஸ் வந்து வேறு. மது விலக்குலேருந்து நம்ம வந்து அரசாங்கமே இந்த மாதிரி ரீட்டைல் லிக்கர் அவுட்லெட் டாஸ்மாக்னு சொல்லக்கூடிய அந்த நிறுவனம் வந்து எடுத்து நடத்தக்கூடியதை நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல மிச்ச மாநிலங்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதை நல்லா கவனிங்க. இதை வந்து நீங்கள் எமோஷனலாக பார்க்காதீங்க, இது ப்ராக்டிக்கலாக பாருங்கள். மது விலக்கு ஃபுல்லாக அமல்படுத்த முடியுமா? நிச்சயமாக முடியாது, நிச்சயமாக முடியவே முடியாது. அதை பண்ணணும்னா இன்றைக்கி ஆரம்பித்து 1-20 வருஷம் ஆகும். படிப்படியாக நீங்கள் கம்மி பண்ணி நீங்கள் அப்படி தான் பண்ண முடியும். அதையும் தாண்டி ஒரு பக்கம் கேரளா இருக்குது, இன்னொரு பக்கம் கர்நாடகா இருக்குது, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆந்திரா இருக்குது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி இருக்குது. இந்த 4 மாநிலங்கள்லையுமே மது விலக்கு கிடையாது. ஸோ அங்கேருந்து லிக்கர் ஸ்மகிள் ஆகி உள்ளே வரும், அது ஒரு மாஃபியாவாக கிரியேட் ஆகும். இதே மாதிரியான கள்ளச்சாராயத்தை வந்து அடுத்தது இது பண்ணுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க தான் செய்யும். இப்போ இந்த மாநிலங்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத பாருங்கள். யூபி, பஞ்சாப், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், கோவா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெல்லி, ஹரியானா, இந்த மாநிலங்களில் தேசி தாரு அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டே வந்து விற்கிறாங்க. தேசி தாரு அப்படின்றது ஒரு கவர்மெண்ட்டே கொடுக்கக்கூடிய ஒரு சாராயம்னு வச்சுக்கோங்க. இதை ஒரு கம்பெனிகிட்ட ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்து அவங்ககிட்ட ப்ரொடியூஸ் பண்ணி அதுக்கு தரமெல்லாம் மெயின்டைன் பண்ணி
ஒரு ஒயின் ஷாப் அங்கே இருக்குது, அதில் போயிட்டு இந்த மாதிரி காஸ்ட்லியாக வாங்கக்கூடியவங்க நடுத்தர மக்கள் போய் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஒரு ரீட்டைல் அவுட்லெட்டை கொடுத்துட்றாங்க. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்னதாக இன்னொரு கடை இருக்கும், அந்த தேசி தாரு அப்படின்னு சொல்லி சில சில பிராண்ட்ஸ் எல்லாம் அந்த இதில் இருக்கும். இது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் கீழே இருக்கக்கூடிய கீழ்த்தட்டு மக்களுக்காக அவங்க வந்து வச்சுருக்காங்க. நான் என்னோடய டைம்லேயே பார்த்தீங்கன்னா அந்த சைடு இந்த ரிக்ஷா ஓட்டுறவங்க, ஆட்டோ ஓட்டுறவங்க இவங்கெல்லாம் வேலையை முடிச்சுட்டு அங்கே வந்து இருந்துட்டு அப்படியே போவாங்க. இந்த இதெல்லாம் நம்ம நடக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சந்த்ரா அப்படின்னு ஒரு பிராண்ட் ஒன்று லான்ச் பண்ணாங்க. இப்போது டாஸ்மாகில் இதை நீங்கள் வந்து சமூக பிரச்சனையாக பாருங்கள், இதை வந்து நான் குடியை ப்ரொமோட் பண்ணுறேன்னு சொல்லி யோசிக்க வேண்டாம். 130 ரூபா விற்குது ஒரு சிறு அளவுக்கான பாட்டில் அப்படின்னு வச்சுக்கோ. 175 ml வந்து 2 ஸ்டிக்னா. இப்போ இங்கே இந்த மாநிலங்களோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 40 யூபியில், பஞ்சாபில் 45, ராஜஸ்தானில் 40, மத்திய பிரதேஷில் 40, கோவாவில் 40, டெல்லியில் பார்த்தீங்கன்னா 100 ml 30, ஹரியானாவில் பார்த்தீங்கன்னா இந்த 175 ml சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா 50 ரூபா. இப்போ நம்ம மாநிலத்தை எடுத்திங்கன்னா இதோட அந்த எக்ஸ்ட்ரா வச்சு விற்கக்கூடிய அந்த 10 ரூபா 20 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சுலாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 130 ரூபா. இப்போ ப்ராக்டிக்கலாக நீங்கள் பாருங்கள், இந்த இறந்த தொழிலாளிகள் இல்லை அதிகபட்சமாக தொழில் கூலி தொழிலுக்கு தான் அவங்க வேலைக்கு போனாங்க, அவங்களுடைய அப்படி வேலை கூலி அப்படின்றது பார்த்திங்கன்னா 400 ரூபாலேருந்து 500 ரூபா இருக்கும். மேற்கில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 700 ரூபாலேருந்து 800 ரூபா இருக்கும். 400 ரூபா to 500 ரூபா ஒரு நாள் அந்த தொழிலாளி சம்பாதிக்கக்கூடிய காசில் 130 ரூபா கொடுத்து ப்ளஸ் அவன் 20 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சுக்கங்க, 150 ரூபா கொடுத்து அவன் போய் இதை வாங்கி குடிக்கிறான் அப்படின்ற போது அவனுடைய வருமானத்தில் 30% தினம் தினம் வந்து அவன் போய் அதை வாங்கிறதுக்கு வந்தால் இது இருக்குது. இப்போ இவங்க ஏன் அடிமையானாங்க, எதுக்கு அடிமையானாங்க, இது சமூக ரீதியான பிரச்சனை. உலகம் முழுக்க இந்த பிரச்சனை இருக்குது, உலகம் முழுக்க இந்த பிரச்சனை இருக்குது. அடிக்ஷன், ஆல்கஹால் அடிக்ஷன்றது ஒரு அந்த இண்டஸ்ட்ரிக்கே உண்டான ஒரு நெகட்டிவ் ஒரு இதுவான இது தான் அது. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது ஒரு தன்னோட வருமானத்தில் 30% கொடுக்கறது எப்படி இருக்குது? இப்போ இதே வந்து டெல்லியில் பார்த்தீங்க அப்படின்னா 30 ரூபாலேருந்து 40 ரூபா இது ஒரு ஆவரேஜாக ஒரு ரேட்டை வச்சுருக்காங்க, அதை ஏற்ற மாட்டாங்க. இதில் ரேட்டு எப்படின்னா ப்ரொடக்ஷன் காஸ்ட்டும் ஒன்றுமே கிடையாது இவங்களுக்கு, அந்த கவர்மெண்ட் விதிக்கக்கூடிய எக்ஸைஸ் டியூட்டி தான் அதில் அதிகமாக வரும். அப்போ அந்த இதில் பார்க்கும்பொழுது கவர்மெண்ட் அந்த எக்ஸைஸ் டியூட்டி எடுக்கிறாங்க, எடுக்கும்பொழுது 40 ரூபா அப்படின்றது அவனுக்கு அந்த தொழிலாளிக்கு உண்டான அந்த இதை வந்து நம்ம கொடுத்துட்றோம், அந்த அவனுக்கு அந்த உண்டா அந்த ரேட்டில் வச்சு கொடுத்துட்றோம். அவனோட வருமானம் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படாமல், அவன் செலவு ரொம்ப அதிகமாக போகாமல், அவன் வேறு வழியில் இது பண்ணாமல் பண்ணுறான். ஸோ இப்போது இந்த துரதிருஷ்டமான நிகழ்வில் நடந்த பிரச்சனையில் இந்த சாராயம் எந்த ரேட்டுக்கு அவங்க விற்றுக்கிறாங்கன்னா ஒரு பேக்கெட்டுக்கு 30 ரூபா 40 ரூபா அப்படின்ற காசில் விற்றுக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ப்ரைஸ் பாயிண்ட் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது. 130 ரூபா கொடுத்து என்னால் போய் குடிக்க முடியாது, டெய்லி டெய்லி வந்து இது பண்ண முடியாது, ஆனால் எனக்கு உளவியல் ரீதியாக ஒரு மன ரீதியாக எனக்கு வந்து அந்த தேவை இருக்குது. அப்போது எனக்கு ஆல்டர்னேட் ஆப்ஷன் என்ன? கல் அப்படின்றது நம்ம பேன் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ கல் குடிக்கிறதுக்கான கல் இறக்குறதோ இல்லை விற்கிறதோ வந்து அது சட்டப்படி குற்றமான ஒரு செயல்னு வச்சுக்கோம். ஸோ அப்போ அவங்ககிட்ட என்ன ஆப்ஷன் இருக்குன்ற போது இதை விட சீப்பாக எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்றது தான் இது. ஸோ இது ஒரு பேரலல் இண்டஸ்ட்ரியாகவே வந்து வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ இதில் அந்த சாரை ஊரல் போட்டு அதை வந்து இது ப்ராசஸ் பண்ணி அதை எடுக்கும் பொழுது அடிப்படையாக எத்தனால் தான் அதில் வரணும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மெத்தனால் அப்படின்றது ரெடியாக விற்குது, ஆர்எஸ் பவுடர் இதெல்லாம் சொல்லுவாங்க, அதை எடுத்து மிக்ஸ் பண்ணி அந்த கிக் அதிகமாக வேணுன்றதுக்காக கொடுத்துட்றாங்க. இப்போ கவர்மெண்ட் இப்போ கண்ட்ரோலில் வரக்கூடியது ஒரு பாட்டில் எவ்வளோ ஆல்கஹால் பர்சன்டேஜ் இருக்கும்னு சொல்லி அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி அன்ரெகுலேட்டட் செக்டரில் யார் கண்காணிப்புமே இல்லாமல் என்ன வேணால் பண்ணும்பொழுது இது நிஜமாக ஒரு விஷம் தான், அதில் மாற்றுக்கிறதே இருக்க முடியாது. இது விஷத்தை தான் அவங்க விற்கிறாங்க. என்னைக்கு நம்ம லக்கு நம்ம என்னைக்கு உயிரோடு இருக்கோம், எத்தனை நாள் உயிரோடு இருக்கோன்றது தான் அடிப்படையான ஒரு இது. ஸோ மது விலக்கு பூரணமாக இருக்குது அப்படின்னா குஜராத் மாதிரி ஒரு மாநிலம் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஆனால் அங்கேயும் இந்த கள்ளச்சாராய சாவுகள் நடந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா அதில் இருக்க உள்ள ஊறி போனவங்க இது வந்து குறிப்பாக அந்த மாநிலத்தோட எல்லை மாவட்டத்தில் அதிகமாக இருக்கும் அப்படின்றதுல மாற்றுக்கிறது கிடையாது. இல்லை பீகார் மாதிரி ஒரு 5 வருடம் முன்னாடி அந்த மதுவிலக்கு வந்து கொண்டு வந்தாங்கன்னா அந்த கவர்மெண்ட் வந்து ருத்லெஸ்ஸாக போனாங்க. அதாவது நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது, என்னோடய இராணுவத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய சக வீரர்கள் 2-3 பேர் அவங்க லீவுக்கு வரும்போது அந்த ஆர்மியில் அவங்களுக்கு வந்து கேன்டீனில் சில இது சலுகைகள் உண்டு, அதை எடுத்துகிட்டு வரும்போது கூட அவங்கள பிடிச்சி அவங்க மேலே கேஸ் போட்டதெல்லாம் இருக்குது. ஸோ ஒரு முதலமைச்சர் கடுமையாக இதில் யாருக்கும் எந்த தவிதாசனையும் காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மூர்க்கத்தனமாக அந்த ஸ்டேட்டில் ஒரு ரூலை போடும்போது தான் இது நடக்குது. ஆனால் அதையும் மீறி அங்கேயும் வந்து கள்ளச்சாராயம் வித்துக்கிட்டு தான் இருக்குது. குறிப்பாக பீகார்
உத்தரப்பிரதேஷ் எல்லையிலையும் சரி, இல்லை பீகார் உத்தராகண்ட் எல்லையிலையும் சரி, இந்த மாதிரியான இடத்துல அது போயிட்டு தான் இருக்குது. உள்ள ஓரளவுக்கு 80% நம்மளால் வந்து கட்டுப்படுத்த முடியுது. இப்போது இந்த மாதிரியான மாடல், அதாவது யூபி, ஹரியானா, பஞ்சாப், டெல்லி இந்த மாதிரியான மாடல், கள்ளச்சாராய விற்பனையை தடுக்கிறதுக்கு, மக்கள் அந்த சைடு போகாமல் இருக்கிறதுக்கு தேசிதாருன்னு சொல்லி அரசாங்கமே வந்து ஒரு 40-50 ரூபாயில் அந்த ப்ரைஸ் பாயிண்ட்லாம் அவங்களுக்கு கொடுக்கறது. இந்த மூணு தான் இதுக்கு வந்து சொல்யூஷனாக இருக்க முடியும் ஷார்ட் டேர்மில். லாங் டேர்மில் நீங்கள் மதுவிலக்கை பூர்ணமாக அமல்படுத்தணும்னா படிப்படியாக அதோட நேரத்தை வந்து குறைக்க ஆரம்பிக்கணும். இப்போ ராஜஸ்தானில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 8 மணின்னு நினைக்கிறாங்க டைம், 8 மணிக்கு குள்ளதான் நீங்கள் போய் வாங்க முடியாது. அதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணாலும் கிடைக்காது. இந்த பேரலல் சேல் அதெல்லாம் கிடையாது. இப்போ நம்ம ஊரில் பிரச்சனை உங்களுக்கே தெரியும், நிறைய இடத்துல 24x7 கிடைக்கிற கதையெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ இந்த இவ்வளோ லீக்கேஜை வச்சுக்கிட்டு நீங்கள் மது விளக்கை அமல்படுத்தணும், மது விளக்கை வந்து படிப்படியாக அமல்படுத்தணுன்றதெல்லாம் வந்து நினச்சே பார்க்க முடியாத காரியம். ஸோ இதில் டாப் லெவலில் பொலிட்டீஷியன்ஸ், நம்மளை ஆளக்கூடிய அரசு, இவங்க எல்லாமே வந்து ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்தால் தான் இருக்கும். அந்த தீர்க்கமான முடிவுன்றது இந்த மூணு மாடலை தான். ஒன்று, நீங்கள் பூர்ண மது விளக்கு பீகார் மாதிரி போங்க, ஆனால் ஃபுல் டைட்டாக போங்க. அதில் நிறையா சிரமங்கள் இருக்குது இல்லைன்னு சொல்லலை. இல்லை நீங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெல்லி, ஹரியானா, பஞ்சாப் மாதிரியான மாநிலங்களில் இந்த 30-40 ரூபாய்க்கு அந்த ப்ரைஸ் பாயிண்டில் கொடுக்கறது, அரசாங்கமே தரக்கட்டுப்பாடை வச்சு கரெக்டாக மானிட்டர் பண்ணி கொடுக்கறது இன்னொரு வழி. இல்லை நீங்கள் படிப்படியாக போகணும் ராஜஸ்தான் மாதிரினா நீங்கள் நேரத்தை குறைச்சிக்கிட்டே வரணும். அந்த நேரத்தை குறைக்க ஒரு பீரியட் ஆஃப் டைமில் அரை மணி நேரம் நீங்கள் வந்து 6 மாதம் ஒரு கம்மி பண்ணுறீங்க. அதே மாதிரி அந்த எண்ணி ஒயின் ஷாப்போடைய எண்ணிக்கையை நீங்கள் கம்மி பண்ணும் பொழுது, ஸோ ஒரு ஊரில் இங்கேருந்து கிளம்பி நான் இன்னொரு ஊருக்கு 20 கிலோமீட்டர் போயிட்டு நான் வாங்கிட்டு வரணுமா அப்படின்னு அதில் கொஞ்சம் பேர் அப்படியே இதாகி இது வரும். ஸோ இதுதான் இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய சொல்யூஷனை தவிர வேற எந்த சொல்யூஷனும் நம்ம கையில் வந்து கிடையாது. இது பொலிட்டீஷியன் நெக்ஸஸ், அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் இருக்கக்கூடிய காவல்துறை பொலிட்டீஷியன் இவங்க நெக்ஸஸ் எல்லாம் வந்து நீங்கள் 100% பண்ண முடியுமா அப்படின்னா எஸ்பியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், காவல்துறை மேலே நம்ம என்ன வேணால் குற்றம் சொல்லலாம். நிதர்சனமாக பார்த்தீங்கன்னா அது அவங்களால பண்ண முடியாது, அதற்கான இதுவுமே இல்லை. இப்போ மக்கள் மேலே என்ன பிரச்சனை, சரியா? இப்போ அதையும் நம்ம பார்த்தோம். நம்ம மேலே என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்போ ஒரு படம் எடுத்துக்கங்க, இதை நேற்று ஒரு நண்பர் எனக்கு அமைச்சிருந்தார், இதோ சந்தானம் நினைக்கிற ஒரு காமெடி படம். அதில் அவருடைய இது பார்த்தீங்கன்னா அவர் அரசியல் தேர்தலில் நிற்பார், ஒருத்தர் ஐடியா கொடுப்பாங்க, அண்ணன் எங்கள் இப்போ தோட்டத்தில் பைப்பு திறந்து விட்டால் எல்லாருக்கும் சாராயம் இலவசம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் அடித்து பிடிச்சி வருவாங்க, நம்ம நகைச்சுவாக கடந்து போயிடுறோம். இந்த மது சம்மந்தப்பட்ட இது நீங்கள் நகைச்சுவாக நம்ம வாழ்க்கையோட ஒரு அன்றாட ஒரு இதுவாக வந்து ஆயிடுச்சு. அவர் அக்செப்டன்ஸ் லெவல் அப்படின்றது சும்மா சர்வசாதாரணமாக ஆயிடுச்சு. இப்போது இன்றைக்கி மதுவை ஒழிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி தேர்தல் அறிக்கை கொடுக்குதுன்னு வச்சுங்க, இல்லை நாங்கள் மதுவை கட்டுப்படுத்துகிறோம் இந்த அளவுக்கு விடமாட்டோம் மோசமாக அப்படின்னு இது பண்ணிச்சுன்னா எத்தனை பேர் அவங்களுக்கு ஓட்டு போட ரெடியாக இருக்கும்? நம்மளோட ஓட்டிங் ப்ரிஃபரன்ஸ் எதை பேஸ் பண்ணி நம்ம வாக்கை செலுத்துகிறோம்? நாட்டோட வளர்ச்சியா, நம்மளோட வளர்ச்சியா, நமக்கு இருக்கக்கூடிய சமூக பிரச்சனைகள் யார் தீர்த்து வைப்பாங்களா அப்படின்னு பார்த்து நம்ம வாக்களிக்கிறோமா? நிச்சயமாக கிடையாது. ஜாதி ரீதியாக தான் வாக்களிச்சிருக்கோம். இதே இந்த நடந்த இன்சிடென்ட் நடந்த இடத்துல கிட்டத்தட்ட 70% பேர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியான திமுகவுக்கு தான் வாக்களிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த அரசியல்வாதிகளுக்கு எப்போ அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க அவங்களால நினச்சா முடியாதது எதுவுமே கிடையாது. ஆனால் எப்போ எடுப்பாங்கன்னா தங்களோட ஓட்டு பாதிக்கும் அப்படின்ற போது மட்டும்தான் அவங்க எடுப்பாங்க. எல்லா அரசியல்வாதிகளுமே இதுதான், இதுதான் பாலிட்டிக்ஸ். அப்போது வாக்கை போய் செலுத்தும் போது அன்னைக்கு 500 ரூபா 1000 ரூபா வாங்கிட்டு அன்னைக்கு இதே பாக்கெட் சாராயத்தையோ இல்லையோ ஒரு குவார்ட்டர் பாட்டிலோ வாங்கிக்கிட்டு நம்ம ஓட்டு போடும் பொழுது மக்கள் போய் அந்த ஓட்டை விற்கிறவங்களுக்கு வந்து அந்த அரசியல்வாத கேள்வி கேட்கறதுக்கான தகுதியே வந்து அவங்க இழந்துட்டாங்க அப்படின்றதாகவும் அரசியல்வாதிக்கும் கிளியராக தெரியும் இதெல்லாம் கடந்து போயிடுவாங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ வரக்கூடிய ஒரு விக்கிர வண்டியில் ஒரு இடைத்தேர்தல் இருக்குது, இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டம் தான், ரொம்ப பெரிய ரொம்ப தூரம்லாம் கிடையாது. இப்போ இதோடைய எஃபெக்ட் இல்லை, இது மக்கள் கடும் கோபத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இதில் வந்து ஒரு வாக்கு சதவீதம் குறைஞ்சோ இல்லை ஆளுங்கட்சி தோக்குதுன்னு வச்சுங்க, அடுத்த நிமிஷம் அவங்க என்ன பண்ணுவாங்க, இது பெரிய அடுத்த தேர்தல் எஃபெக்ட் வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கடுமையான ஒரு நடவடிக்கை எடுக்குவாங்க. எந்த கட்சியாக இருந்தாலும் அவங்க இதை தான் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ வரக்கூடிய தேர்தல்களில் இதை பேஸ் பண்ணி மக்கள் வாக்களிப்பாங்களா அப்படின்னா அந்த கொஸ்டின் நான் உங்ககிட்டே விட்டுறேன். நான் பார்த்த எலெக்ஷன் அனாலிசிஸ் வரைக்கும், என்னுடைய அரசியலில் இருக்கக்கூடிய சில நண்பர்கள்ட்ட பேசுகிற வரைக்கும், இதெல்லாம் எலெக்ஷன் இஷ்யூவே கிடையாது, இதெல்லாம் மேட்ரே கிடையாது அப்படின்னு தான் அவங்க கடந்து போகிறாங்க. ஸோ அப்போ மக்களாக திருந்தாத வரைக்கும் இந்த இஷ்யூலேருந்து டைவெர்ட் ஆகிறதுக்கு அடுத்தது பல திரைப்பட இது இருக்குது. 24x7 உங்களை வந்து மைண்டை
உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்துல பொழுதுபோக்கு மட்டுமே அப்படின்னு உங்களை மூழ்கடிச்சு வைக்கிறதுக்கு இன்னைக்கு பல மீடியம்ஸ் இருக்கு. டிவி இருக்குது, டெலிசீரியல் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்கு, எல்லாம் இருக்கு. பட் எனக்கு என்னோட கண்ணு எதிர்த்தாப்புல இவ்வளவு உயிர்கள் போயிருக்கு, என்னோட வீட்டில் இந்த மாதிரி ஆல்கஹால் ரிலேட்டடாக வந்து எனக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா, அதை பேஸ் பண்ணி இதை வந்து சால்வ் பண்ணக்கூடிய ஒரு அரசியல் கட்சிக்கோ இல்லை ஒரு அரசியல் தலைவருக்கோ தான் நான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு மக்கள் மாறும் பொழுது அரசியல்வாதிகள் நிச்சயமாக இதை வந்து மாற்றுவாங்க. ரொம்ப ரொம்ப துரதிருஷ்டமான ஒரு நிகழ்வு இது. நம்மளுடைய கருத்து தெளிவாக ஃபேக்ட் பேஸ்டாக வச்சுருக்கோம். உங்களுடைய கமெண்ட்ஸ், உங்களுடைய கருத்தும் இதில் வைங்க. இதோடய விடிவு காலம் எப்போ வரும்ன்றத கடவுள்கிட்ட தான் வேணும், மக்கள்கிட்ட தான் வேணும். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.